हाय फ्रेंड्स, वेलकम टू उत्तरा फैशन हाउस। इनकी नम्बर पाकपो मुरकी सांबार सांबार एपड़ी वेकल पाकल और वानल देव आयिल वंगाय वनंगर अल्वक आयिल कड़ु वेडिच्चदों वेंदयों चिन्न वंगायों पूंडु பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பாதி பாதி போட்டுக்கலாம். அப்போ சாம்பாருக்கு வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வெங்காயம் வணங்குற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம், அது நல்லா பொன்னிறமாக வணக்கிக்கலாம், ரொம்ப கருக்க வேண்டாம். தக்காளி போட்டுக்கலாம், அதில் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டிருக்கிறேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம், அந்த தக்காளிக்கும் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா அந்த உப்பு போடும்போது சீக்கிரமாக வதங்கும், அதுக்காக தான். சாம்பார் உப்பு போடும்போது கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். நல்லா வதங்கியாச்சு. இப்போது முருங்கைக்கீரையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம், தண்ணியில் போட்டு நல்லா அலாசி வச்சுக்கலாம். அந்த முருங்கைக்கீரையில் ஏதாவது பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கிடும். பழுத்தேலாம் போடக்கூடாது, பழுத்தேலாம் போட்டால் வயிறு வலிக்கும். தேவையான மிளகாத்தூள் சாம்பார் தூள் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் மிளகாத்தூளும் மல்லித்தூள் மட்டும்தான் போடுறேன். இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பருப்பு வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுட்டு அந்த பருப்பு போட்டு கலக்கியாச்சு. புளியை கரைச்சி வச்சு புளியில் உப்பு போட்டு கரைச்சிருக்கிறேன். மறுபடியும் சாம்பார் தேவையானாலும் உப்பு போட்டாச்சு. இப்போ முதன் முறையாக நம்ம தேவையான பார்க்குறீங்கன்னு சொன்னால் பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க, ஆன்ல வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பெருங்காயத்தூள் தூவி இறக்கிக்கலாம். பெருங்காயத்தூள் தாளிக்கும் போதும் போடலாம், கடைசியில் இறக்கி வைக்கும் போதும் போடலாம், அது நம்ம பிரியம். இறக்கி வைக்கும்போது போட்டாலும் மனமாக இருக்கும், தாளிக்கும் போது போட்டாலும் மனமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.